நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தங்கச்சி இப்ப இங்க எல்லாம் போயிட்டாள. எங்க போனே? நானு தூரத்து நின்னுகிட்ட எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அண்ணா நீங்க தான் இருக்கியா? அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ சொல்லிடுவேன். வேண்டாம் அருந்தி, அப்படிலாம் சொல்லிடாதே. உங்க அண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அண்ணா உங்களுக்கு பிடிச்சத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சிருங்க. செங்க நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்லு பாக்கலாம். அண்ணா உங்களுக்கு பிடிச்சதான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சிருங்க. ஓடு. சிரி சிரிப்பு இல்லாம ரொம்ப சிரமப்படுவேன். அண்ணா என்னது? கொஞ்சிருங்க. என்ன இருங்கண்ணா. வெறுங்கையோடு பொன்னகரம் மண்டியோ இறங்கட்டா இறங்கட்டா. வாங்க வாங்க. வந்தேன் வந்தேன். உட்காருங்க. இருக்கேன். ஏமா நீ எப்ப வந்த? நேத்து வந்தேங்க. படிப்பெல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இருக்கட்டா இருங்க. எங்க வந்தீங்க? ஏதோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். சோசரியா நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசணுமா இல்ல எங்க அண்ணன் கிட்ட பேசணுமா? ஐயோ ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப கோவக்காரர், உங்க அண்ணன் கிட்ட தான் பேசணும். அப்ப கொஞ்சம் இருங்க. என்னது? தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ புருஷனோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும். அவ்வளவுதானே? கடல்ல இருக்கிற முத்து இடம் மாறினாதானே கடலுக்கும் பெருமை, முத்துக்கும் பெருமை. எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைச்சேன். என் வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி. எங்க அப்பாவும் என்ன மாதிரி ரயில்வே எம்ப்ளாயி தான், ஆனா அவர் இன்ஜின் டிரைவர். ஒரு நாள் ரயில் விபத்துல பிரயாணிகளை காப்பாத்துற முயற்சியில எங்க அப்பா தன் உயிரை விட்டுட்டார். அதே ஞாபகமா இருந்து கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சு. வைத்தியம் பிடிச்சு போச்சா? ஒரு நாள் ராத்திரி என்னை என் தங்கச்சி அனாதையா தவிக்க விட்டுட்டு எங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அப்படியா? நாங்க தேடாத இடம் கிடையாது, எங்க அம்மா கிடைக்கவே இல்லை. அப்புறம் அப்புறம் என்னங்க? நானே படிச்சு நானே இந்த உத்தியோகத்துக்கு வந்து என் தங்கச்சியும் படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு நம்பிக்கை, எங்க அம்மா என்னைக்காவது எங்ககிட்ட திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு நிச்சயமா இருக்கு. சிவராமா
Okay.
என்ன அது வயிறு வீங்கி இருக்குது என்ன வயித்த தடவற இல்ல சரியாம தடவிட்டப்போ சேஞ்சி வா புத்தி காம்ஸ்டி இல்ல இதுக்கு தான் உன்னை இது எடுக்க வேணாம்னு சொன்னது இந்த வாளியை தூக்கு என்ன என்ன வாளி எடுக்க சொல்ற வாளியே கொண்டு போய் அங்க சுக்கிரீவ நிக்கறான் அங்க கொண்டு போய் கூடு எடுத்துட்டு போயயா யா நீ கையில தூக்குற தோள்ள வச்சிட்டு போயயா இத எனக்கு சொல்லி தர ஏய் இடிக்கிறதுக்கு உலக்க வேணுமா இந்த மேல புடிங்க புடிங்க நல்லது புடிடா
எதுக்கு புளிய போய் குத்துடா என்ன என்ன இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பெரியவர் இருக்கார அவரிட்ட குடுங்கண்ணே மூணு பேர் நல்ல சூற புளிங்க தான் நீங்க யாரும் போறண்டா நான் போறேன் பாருங்க நீ அலகுறே என்ன வெல்லே என்ன கடிக்க வந்த புளிய முரத்தினால் துரத்தினால் மர சமணச்சி என்ற வீர முழக்கத்தை கேள்விப்பட்டிருக்காயா பட்டிருக்கா அந்த வலியில் அம்மா இந்த வழியிலயா எனக்கு வெக்கமா இருக்கு உங்க மக எவ்வளவு தைரியமா போகுது என்னை விட்டு போகாதடே சுடுனலைலா உனக்கு கோபம் ஆகாதே
Thank you.